பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்ப வந்து ஒரு 1000 இயர்ஸ் ஓல்ட் டெம்பிள்க்கு வந்திருக்கோம், ஒரு 1000 வருஷம் பழமையான கோயில் தான் இப்ப வந்திருக்கோம் நம்ம. ஓப்போ சிக்கனா இடிச்சிட்டு வந்துருவேன்டா. ஆறுகள் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஒரு நாகரிகம் தோன்றி இருக்கு. பிரகாரத்துல வந்து முதல் கடவுள் வச்சிருக்காங்க. சைட்ல பாத்தோம்னா சின்ன சின்ன கேப் விட்டுருக்காங்க. இதுலயே வந்து காவல் தெய்வம் மாதிரி கடவுள்கள் வச்சிருந்திருக்காங்க. உள்ள வர்றதுக்கு பாதை இப்ப நம்ம வந்து வழி. அதே மாதிரி வெளியே போற பாதை பாத்தீங்கன்னா இங்கிட்டு கொடுத்துருக்காங்க. ஹே வாட்ஸ்அப் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான கான்செப்ட் தான் காய். 1000 வருஷம் பழமையான கோயில் தான் நம்ம இப்ப பார்க்க வந்திருக்கோம். இப்ப இங்க என்ன ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு குளோரை கோயில் இருக்கு, உள்ள வந்து ஒரு சுரங்கப்பாதை மாதிரி இருக்கு. அந்த சுரங்கப்பாதைக்குள்ள போய் தான் நம்ம கோயிலுக்கு போற மாதிரி இருக்கு. இப்படி இருக்கு, போய் பார்ப்போம் நம்ம. உண்மையில நான் பயங்கர எக்ஸைட்டடா இருக்கேன் காய். ஸோ போலாம். ஹேடா ஹாய், இப்போ எங்கே வந்திருக்கோம் தெரியுமா? ஆக்சுவலாக இது வந்து ஒரு பாலடைஞ்ச கோயில். இது வந்து சிவகாசியிலேருந்து எரிச்சனத்தம் போகிற ரூட்டில் வந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கு. நம்ம இந்த கோயிலை பற்றி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் இதை பற்றி எல்லாத்தையும் விஷயங்களையும் நமக்கு சொல்கிறதுக்கு வந்து திரு காளிதாஸ் வந்திருக்காரு. அவர் வந்து கதிர்வேல் யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் பண்ணுறாரு. இப்போ வந்து நம்ம எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம், இது என்ன மாதிரியான கோயில்? ஏன்னா எங்களுக்கு வந்து கோயிலை பற்றி எங்களுக்கு அதிகமாக தெரியாது. நாங்கள் ட்ரெக்கிங் போவோம், பட் கோயில்கள் பற்றி அதிகமாக தெரியாது. இது ரொம்ப பாலடைஞ்ச கோயிலாக இருக்கு. இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து விநாயகர் கோயிலாக இருந்துச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சிலைகள் எதுவும் இல்ல, நாகர் சிலை வைத்து வழிபடுறாங்க. இந்த கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா இடது பக்கமா கீழே இறங்கி போனோம்னா ஒரு குடவர கோவில் இருக்கு. பாறையை குடைந்து கட்டப்படுறதான் குடவர கோவில். இதுல தூண் அமைப்புமே வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து 4 பட்டைகள் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 8 பட்டை, கீழே மறுபடியும் கீழே போகும்போது 4 பட்டைகள் அந்த அமைப்பு வந்துருது. இடத்துல கொடுத்துருக்காங்க, யானை தெதுக்கிருக்காங்க இந்த கல்லு. இங்க பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு வெளியே வந்து அவ்வளவு வெயிலா இருந்துச்சு, உள்ள வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பயங்கர சில்லுன்னு இருக்கு. இப்போ டோட்டலா ஒரு கிளைமேட்டிக் சேஞ்சுனே சொல்லலாம். கருவறையை சுத்தி வர மாதிரி உள்ள ஒரு அமைப்பு. இது முழுமை பெற்றிருக்கு, ஆனா என்னன்னா இந்த சைடு டேமேஜ் ஆயிருக்கு, அதனால நம்ம வந்து இதுல வந்து பார்க்க முடியாது. அந்த குடவர கோவில்ல திருச்சுற்று முழுமை பெற்றிருக்கு, இப்பயும் பயன்பாட்டில் இருக்கிற அளவுக்கு இருக்கு. அங்க வந்து ஒரு குடவர கோவில் இருக்கு, 8ஆம் நூற்றாண்டு சேர்ந்தது. நம்ம இப்ப அங்கதான் போய் பார்க்க போறோம். பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து 6 போற இடம். இது விவேக் என்னடா, ஏன் 6 போற இடத்துல எல்லாம் கோயில்கள் கட்டியிருக்காங்க சொல்லு? தெரியல. ஏன்னா 6 தான் ஒரு நாகரிகத்தின் அடையாளம். எங்கெங்கெல்லாம் 6கள் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஒரு நாகரிகம் தோன்றி இருக்கு. ஓ வாவ். ஏய் பாத்து வா, உள்ள பாம்பு கிம்பு இருக்கும்போது போய் பாப்போம். போ உள்ள நுழைஞ்சோடனே அப்படியே ஒரு புகை மாதிரி தான் இருக்கு. மேல வேற இடிஞ்சு விழுந்துருச்சு. இப்ப இங்க இருக்கிற ஒரு சில இடத்துல அந்த ஆவுடையார் சிலை வந்து சதுரமா இருக்கும். இது வந்து வட்ட வடிவமா இருந்திருக்கணும், ஏன்னா நம்ம அதை தோண்டி எடுத்திருக்காங்க பாத்தீங்களா. நாகர சிலையை வைத்து இப்ப வழிபடுறாங்க. இப்ப இருக்கிற கோயில் மாதிரியே பிரகாரத்துல வந்து முதல் கடவுள் வச்சிருக்காங்க. சைட்ல பாத்தோம்னா சின்ன சின்ன கேப் விட்டுருக்காங்க. இதுலயே வந்து காவல் தெய்வம் மாதிரி கடவுள்கள் வச்சிருந்திருக்காங்க, வச்சு வழிபட்டு இருக்காங்க. பட் எல்லா சிலைகளும் வந்து காணாம போயிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து விநாயகர் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. பாத்தீங்க அப்படின்னா கருவறைக்கு வந்து பிரகாரம் இருக்கு, நம்ம இப்ப அதான் பாக்க போறோம். ப்ரோ என்ன இங்கிட்டு கூடி வரீங்க? இந்த பக்கமும் ஒரு பாதை இருக்கு. மொத்தம் வந்து இதுக்கு வந்து சுரங்கத்துக்குள்ள போறதுக்கு 2 பாதைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. வாவ், சரி காய்ஸ் நம்ம போய் பார்க்கலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே சுண்ணாம்பு பாறைகள். ஒண்ணு இல்ல பிரதர், வாங்க பாத்து கையாவே போ. காய்ஸ் பாத்தீங்க அப்படின்னா போக போக அப்படியே குறுகிட்டே போகுது. இங்க வர முடியுமான்னு தெரியல. செம்மையா பண்ணிருக்காங்க.
அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல விளக்கு இடம் கொடுத்துருக்காங்க. வீட்டுல யாரா வராங்க அப்படின்னா அவங்க வந்து அது கரெக்டா வர்றதுக்கு. உள்ள பாத்தீங்க அப்படின்னா மொபைல்ல இருந்துச்சு. ஐயோ நானும் அப்படியே டெரரைட்டே சொல்லலாம். ஆர்கிடெக்சர் வந்து உண்மையில அவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க. சுத்தி வரும்போது பாத்தீங்கன்னா ஏர் சர்க்குலேஷன் கரெக்டா இடம் கொடுத்துருக்காங்க. அதனால எல்லாரும் சுத்தி வரும்போது கரெக்டா இருக்கும் அப்படின்னு. மரத்தோட வேர்கள் வந்து ஃபுல்லா படர்ந்து உள்ள வந்துருச்சு. சுண்ணாம்பு பாறைங்கிறதுனால வந்து சீக்கிரம் வந்து டேமேஜ் ஆகிட்டே இருக்கு. ஆனா ஒரு 8th century கோயில் வந்து இத்தனை வருஷம் சுண்ணாம்பு பாறையால தாங்குறது வந்து உண்மையில அதிசயம். ஒரு மாசத்துக்கு முன்னாடிதான் இந்த கோவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மக்களுமே உடனே வந்து இந்த கோவில சுத்தம் பண்ணி, இந்த ஊர் மக்கள் உடனே சுத்தம் பண்ணி ரொம்ப அருமையா வந்து இதை வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இப்ப உள்ள கோயில் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உள்ள வர்றதுக்கு ஒரு பாதை இருக்கும், வெளியே போறதுக்கு ஒரு பாதை இருக்கும். சோ அதே மாதிரிதான் இங்கேயுமே உள்ள வர்றதுக்கு பாதை இப்ப நம்ம வந்து வழி. அதே மாதிரி வெளியே போற பாதை பாத்தீங்கன்னா இங்கிட்டு கொடுத்துருக்காங்க. காளிதாஸ் ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்தை சுத்தி காட்டினதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.